ஏப்ரல் 3 ஊரடங்கா வெளியான அதிரடி தகவல். பஸ்கள் ஓடாது, தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் அதிரடி. நாடிய மின்வெட்டு, இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கை மக்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான தகவல். நாட்டை விட்டு தப்பியோடும் ராஜபக்சர்கள். ஏப்ரல் 3 நாடு முழுவதும் காவல்துறை ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என பிரதி காவல்துறை மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 3 தன்னாட்சி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனவே அன்றைய நாளில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, இதனால் பொது போக்குவரத்துகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ள நிலையில் நாட்டில் ஊரடங்கு சட்டம் நடைமுறை படுத்தப்படும் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தனியார் பஸ் வண்டிகள் ஓடாது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. டீசல் இல்லாத காரணத்தால் பஸ் போக்குவரத்தை முறையாக மேற்கொள்ள முடியாதுள்ளதாக சுட்டிக்காட்டிய அச்சங்கத்தினர், டீசல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு இல்லையில் திங்கட்கிழமை 4 முதல் தனியார் பஸ் சேவைகள் இடம்பெறாது என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பஸ் உரிமையாளர்கள் இன்று கொழும்பில் ஒன்று கூடி இது தொடர்பாக அரசுக்கு அறிவிக்க உள்ளதாகவும் ஹேமுனு விஜயரத்ன தெரிவிக்கின்றார். பஸ்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் டீசல் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்ட போதும் தனியார் பஸ்களுக்கு அங்கு டீசல் வழங்கப்படுவதில்லை என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாளைய தினம் மின்துண்டிப்பை மேற்கொள்வதற்காக இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அங்கீகரித்துள்ளது. அதற்கமைய நாளைய தினம் 8 30 நிமிடங்களும் மின்துண்டிப்பை மேற்கொள்ள இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. அதற்கமைய ஏ, பி, சி, டி, இ, எஃப் ஆகிய பகுதிகளில் காலை 8 முதல் நண்பகல் 12 வரை 4 மாலை 4 முதல் 7 வரை 3 இரவு 9 முதல் இரவு 10:30 வரை 1.5 மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் ஆகிய வலயங்களுக்கு நண்பகல் 12 முதல் மாலை 4 வரை 4 மாலை 6 முதல் இரவு 9 வரை 3 இரவு 10:30 முதல் நள்ளிரவு 12 வரை 1.5 மின்துண்டிப்பு அமல்படுத்தப்படவுள்ளது. பி, கியூ, ஆர், எஸ் ஆகிய வலயங்களுக்கு காலை 8 முதல் நண்பகல் 12 வரை 4 மாலை 4 முதல் இரவு 7 வரை 3 இரவு 9 முதல் நள்ளிரவு 10:30 வரை 1.5 மின்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை கடந்த சில நாட்களாக நாட்டில் 12 மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 37,500 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிய மற்றொரு கப்பல் நாளை நாட்டை வந்தடைய உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்திய கடன் வசதியின் கீழ் டீசலுடனான குறித்த கப்பல் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. எவ்வாறாயினும் 37,500 மெட்ரிக் டன் டீசலுடன் நாட்டை வந்தடைந்துள்ள சிங்கப்பூரின் விடோல் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பலுக்கு செலுத்த வேண்டிய $52 மில்லியன் நேற்று மாலை வரை செலுத்தப்படவில்லை. இந்நிலையில் குறித்த கப்பல் இன்றுடன் 7 அந்த கப்பல் சர்வதேச கடற்பிராந்தியத்தில் நங்கூரமிட. இதனிடையே இலங்கை இந்திய ஒயில் நிறுவனம் 6,000 மெட்ரிக் டன் டீசலை மின்னுற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பெற்றுக் கொடுக்க நேற்றைய தினம் இணக்கம் தெரிவித்தது. அதன்படி திருகோணமலையில் உள்ள லங்கா ஐஓசி கலஞ்சிய சாலையிலிருந்து இந்த டீசல் தொகை பெற்றுக் கொள்ளப்படவுள்ளது. ராஜபக்சாக்கள் நாட்டிலிருந்து தப்பியோட முயல்கின்றனர் என கொழும்பில் தகவல்கள் பரவுவதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் பொருளாதார நிலை மிக மோசமடைந்துள்ள நிலையில் ராஜபக்சாக்கள் இலங்கையிலிருந்து தப்பியோட முயல்கின்றனர் என்ற தகவல் கொழும்பில் காட்டுத்தே போல் பரவுகின்றனர். அத்துடன் கட்டுநாயக்கவிலும் ரத்மலானையிலும் ராஜபக்சாக்களை ஏற்றிக்கொண்டு பயணிப்பதற்காக 2 தயார் நிலையில் உள்ளன என்ற தகவலும் கொழும்பில் காணப்படுகின்றன. முதல் குடும்பம் மீதான பொது மக்களின் சீற்றம் கட்டுப்படுத்த முடியாததாக மாறியுள்ளதால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. எனினும் ராஜபக்ஷ சகோதரர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இதனை நிராகரித்துள்ளன. சகோதரர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை காண முயல்கின்றனர் என அவை தெரிவித்துள்ளன. கொழும்பில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்டுவிட்டு இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய திரும்பிய மறுநாள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் வீட்டை முற்றுகையிட்டனர். கொழும்பில் உள்ள ராஜபக்ஷவின் வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு
ஏரியிலும் ஆர்ப்பாட்டம் வெடித்தது. கோஹோம் கோத்தா என்ற பதாதைகளுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் காணப்பட்டனர். மிரிகோணமில் உள்ள பங்கிரிவாத்தையில் பதட்டமான சூழ்நிலை நிலவியதை தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கோட்டாபய ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் பிறப்பிக்கப்பட்ட ஜூப்ளி சந்தி வியாழக்கிழமை முதல் பாரிய ஆர்ப்பாட்டங்களை சந்தித்து வண்ணம் இருக்கின்றது. ஏப்ரல் 3rd ஊரடங்கா வெளியான அதிரடி தகவல். பஸ்கள் ஓடாது, தனியார் பஸ் உரிமையாளர் சங்கம் அதிரடி. நாடிய மின்வெட்டு இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். இலங்கை மக்களுக்கு மற்றொரு மகிழ்ச்சியான தகவல். நாட்டை விட்டு தப்பியோடும் ராஜபக்சர்கள்.